ஸோ நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டிக்டாக் அல்டர்னேட்டிவாக என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிட்ரன் அப்படின்ற ஆப்பு. ஸோ இதை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுவும் கிட்டத்தட்ட டிக்டாக் மாதிரி தான். டிக்டாக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் இதுக்கு அந்தளவுக்கு ரேட்டிங்ஸ் எதுவும் கிடைக்கல. அது காரணம் என்னென்னா, இதில் தமிழ் டிக்டாக் அதிகமாக இதில் கிடையாது. ஏன்னா இது பாகிஸ்தானில் மேட் பண்ணது. அதுவும் இல்லாமல் டிக்டாக் வீடியோஸ்லேருந்து நிறையா இதை காப்பி பண்ணி தான் இந்த சேனல்லையே க்ரியேட் பண்ணியிருக்கு தான் சொல்லிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரிவ்யூஸ் எதுவுமே சரியாக இருக்காது. ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு இந்த ரிவ்யூஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இதை வந்து 3.9 ஸ்டார்ஸ் தான் இதுக்கு ரிவ்யூவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்ஓஜி அப்படின்ற அந்த ஆப்பு. இதுவும் கிட்டத்தட்ட டிக்டாக் மாதிரி தான். ஸோ இதுக்கு ஓரளவுக்கு ரிவ்யூஸ் நல்லாயிருக்கு, 4.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கேட்டகரி வைஸாக நீங்கள் எந்த சாங், ஹிந்தி சாங்கோ தமிழ் சாங்கோ இந்த மாதிரி எந்த சாங்கோட நீங்கள் சூஸ் பண்ணி இதில் நீங்கள் டிக்டாக் பண்ணலாம். ஸோ இதில் சில பேட் ரிவ்யூஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் மிட்ரன் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஆப்பு ஜோஷ் அப்படின்ற ஆப்பு, இதுவும் கிட்டத்தட்ட டிக்டாக் மாதிரி தான். ஸோ இதுலேயும் டிக்டாக் ஃபெசிலிட்டிஸ் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அந்த சாங்ஸ்லாம் நீங்கள் டிக்டாக் பண்ணி உடனே இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 3.9 ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் டிக்டாக் மாதிரி எந்த ஆப்பும் வராது. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் டிக்டாக் பண்ணக்கூடியவங்க அவங்களாம் இந்த மாதிரி ஆப், இந்த எம்ஓஜி ஜோஷ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள், 4.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எம்ஓஜியில். ஸோ இதில் 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டால் இதுதான் பெஸ்ட்டு. இப்போ டிக்டாக் யூஸ் பண்ண முடியாதவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அந்த ஆப்பை பற்றி வீடியோஸ் போடணுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.